நலம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871, தொடர்புக்கு 9566244871. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம், இன்னைக்கு நம்ம சாப்பிட முடியுது, இன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஸில் போட முடியுது, நம்ம பசங்களை படிக்க வைக்க முடியுது. இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் தேங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த கடவுள், எந்த கடவுளும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படி நம்ம சொல்லி நல்லா இருக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் அதை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பழனிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போகிறீங்க அப்படின்னா, யானைப்பாதை வழியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வள்ளி சொன்னேன்னு ஒரு இடம் வரும். ஸோ அவங்கள போய் எப்பயுமே வந்து வீட்டுக்கார மாட்ட சொன்னீங்கன்னா அந்த வேலை வந்து சீக்கிரம் நடந்துடும். இது முருகனுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். முருகன் வந்து அது முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் லவ்வராக பார்க்கலாம், தம்பியாக பார்க்கலாம், அண்ணனாக பார்க்கலாம், இல்லை அப்பாவாக பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ பார்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் உரிமையில் கூட கோவப்பட்டு கூட பேசலாம். அந்த மாதிரி இது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ட்ரெண்ட்பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க திரு மகேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பராக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு லைஃப் கோச்சாக இருக்கீங்க, நம்பர்ஸை வச்சு நிறைய மேஜிக் லைஃப்பில் ப்ரொடிக்ஷன் மூலமாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பேசும்போது இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் எல்லாத்தினுடைய வாழ்க்கையில். பொதுவாக நம்ம கோயிலுக்கு போகும்போது நிறைய நேரங்களில் நம்மளோட கஷ்டத்தை யார்ட்டையாவது சொல்லணும், அப்போ கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு நம்ம கோயிலுக்கு போய் பெரும்பாலான நேரங்கள் நம்ம ஒரு கஷ்டத்தை தான் சொல்லிட்டு வரோம். எனக்கு இது நல்லாகணும், எனக்கு இது சரிப்படுத்தி கொடு அப்படின்னு வேண்டுதல்கள் தான் வைக்கிறோம். இப்போ ஒரு இறை வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அது எப்படி முறையாக நம்ம இறை வழிபாட்டை பின்பற்றணும் அப்படிங்கிறது ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சார். நம்ம வந்து நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல, இருக்கிறதா சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும், அதோட அவங்க அட்டாச் ஆகிருப்பாங்க. குலதெய்வங்கிறது வேற யாரும் இல்லை, அவங்க குடும்பத்தில் வாழ்ந்து மறைஞ்சவங்க, அவங்க குடும்பம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்னு இருப்பாங்கல்ல, அது வந்து குலதெய்வம் தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காரு இல்லைனா லண்டனில் இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா இவங்க அம்மா வந்து குலதெய்வம் போவாங்க, போயிட்டு வந்தாங்க அங்கே ரெடி ஆகிடும், நல்லாயிடும். இது இப்போது இது எல்லாமே இவங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேபி அந்த அந்த கும்பிடுறதை வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், குழந்தை தள்ளி போகிறதா இருக்கலாம், இல்லை வேலையில் இஷ்யூவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இது உண்மை, இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை மறுபடியும் அவங்க ரிவைவ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லது நடக்கும். ஆனால் இப்போது வர்ற காலத்தில் அது மறந்துட்டே வருது. ஆனால் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கடைப்பிடிச்சி பார்க்கலாம். ஸோ குலதெய்வங்கிறது வந்து என்னென்னா தேங்க் கிவிங் தான். எங்கே போனாலும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் குறித்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு அது இல்லை, ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் கிடச்சிருக்கு. இது நம்மளாம் நான் தான் சம்பாரிச்சேன்னு நம்ம சொல்லலாம், பட் அது உண்மை கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எஃபோர்ட் போடலாம், அந்த எஃபோர்ட்டுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கணும்ல. ஸோ அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்ஃபேக்டர் வேணும். அந்த எக்ஸ்ஃபேக்டர் வந்து யூனிவர்ஸாக இருக்கலாம், நீங்கள் கடவுள் நம்பாதவங்களுக்கு யூனிவர்ஸாக இருக்கலாம், கடவுள் நம்புறவங்களுக்கு உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கலாம், இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். ஸோ ஆப்வியஸாக அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வேணும், அந்த எக்ஸ்ட்ராக்டர் நிச்சயமாக வேணும். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் தர்க்கம் பண்ணாலும் இதுதான் உண்மை. ஸோ அதை வந்து நீங்கள் கடவுள் நம்பிக்கலைன்னா யூனிவர்ஸை நம்புங்க, இதுதான் என்னோடய கான்செப்ட். பட் ஆனால் ஏதோ ஒரு மேலே நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். ஆப்வியஸாக நீங்கள் எங்கே போனாலும் ஃபஸ்ட் தேங்க் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கு போகிறீங்கன்னா அது ஒரு ப்ராசஸ், மறுபடியும் அந்த பழைய கதை தான் ப்ராசஸ். நான் தேங்க் பண்ண போகிறேன், ஓகே கடவுளை எனக்கு எல்லாமே இருக்கிறதுக்கு தேங்க் பண்ணுறேன். அதே மாதிரி கடவுளுக்கு வந்து நீங்களும் நல்லா இருக்கும், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நம்ம என்றைக்குமே சொன்னதே கிடையாது, அதையும் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்கணும். ஈவன் வந்து பிளானட்ஸும் வந்து அவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவர் எப்படி பண்ணிட்டாரு, இந்த இந்த கிரகம் அப்படி டிரான்சிட் ஆகிடுச்சு, இதனால தான் நான் பிரச்சனைன்னு அவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க. நீங்கள் என்ன வேண்டிக்கலான்னா, நீங்கள் உங்கள் வேலை செய்யுங்க, எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே வந்துட்டேன், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நான் என்ன பார்த்துக்கணும், என் ஃபேமிலியை பார்த்துக்கணும், நான் என் வேலையை சரியாக செய்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது ஒன்று பண்ணலாம். அதே மாதிரி இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம், இன்றைக்கி நம்ம சாப்பிட முடியுது, இன்றைக்கி நம்ம ட்ரெஸ்ஸை போட முடியுது, நம்ம பசங்களை படிக்க வைக்க முடியுது. இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் தேங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த கடவுள், எந்த கடவுளும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படி நம்ம சொல்லி நல்லா இருக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் அதை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கடவுளே நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திரும்பி வரும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி வீட்டிலேருந்து கிளம்புறோம், தேங்க் பண்ண போகிறோம், தேங்க் பண்ண வரோம், இவ்வளோதான். இது மட்டும் நம்ம பண்ணலாம். ஆப்வியஸாக உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அது நடந்துருச்சு, அதை முருகன் கொடுத்துட்டாரு, அப்போ நம்ம வந்து முருகனோ இல்லைனா உங்கள் இஷ்டம் கொடுத்துட்டாங்க, அதுக்காக நம்ம தேங்க் பண்ண போகிறோம், தேங்க் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். இதை இந்த ப்ராசஸை ஒரு கோயிலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் டெய்லியும் நைட்டும் கூட வந்து இதே மாதிரி டெய்லியும் வந்து தேங்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஓவரால் வந்து தேங்க் கிவிங்கும் ஒரு ப்ராசஸ் ஆகிடும் உங்களை. இதை மறுபடியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் பசங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க.
உங்களுக்கு பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ அவங்களுக்கு நிச்சயமாக விதைச்சிருவீங்க, அது நிச்சயமாக அறுவடையாகும், அது பயங்கரமான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் 100 ரூபா கூட எடுக்க மாட்டீங்க, அவங்க வேணால் 1 கோடி ரூபா எடுப்பாங்க, சத்தியம். நிச்சயமாக சரிங்களா. ஸோ நீங்கள் சொன்ன ப்ராசஸி நல்லா இருக்காது. தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது ஒரு இறை வழிபாட்டில் முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னீங்க. இது செய்யக்கூடியது, செய்யணும் அப்படிங்கிறது, செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு கோவிலுக்கு போவாங்க, பல கிலோமீட்டர் தாண்டி வந்து பல கிலோமீட்டர் தூரம் போய் திருப்பதியில் போய் வேணும்னு போவாங்க, ஆனால் அங்கே கிடைக்கிற ஒரு 2 செகண்டில் கண்ணு முடிடுவாங்க, அந்த இறைவனை கூட சரியாக பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு கோவிலுக்குள்ளே போகிறீங்கன்னா தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது சில விஷயங்கள். கோவிலுக்கு போய் நான் வந்து ரொம்ப பெருசாக யாருக்கும் ஜானெலாம் கொடுக்க மாட்டேன். உங்களோட செட்டாரோட போங்க ஃபஸ்ட்டு. ஓகே ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து சப்போஸ் பழனிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு 750 ஸ்டெப்ஸ் இருக்கும், அதே மாதிரி யானை பாதை இருக்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று போகலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு படியும் எடுத்து வரைக்குமே யார்ட்டையும் பேசாதீங்க, நன்றி முருகா, நன்றி முருகா, நன்றி முருகா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. கூட வர்றவங்க வந்து இதுலனா நம்ம விஞ்சில் போகலாம் அப்படின்னு சொல்லுவார். விஞ்சில் போனாங்கன்னா ஆப்வியஸாக 3 ஹவர்ஸ் ஆகும், ரோப்பில் போனால் 4 ஹவர்ஸ் ஆகும், ஏன்னா கெப்பாசிட்டி அவ்வளோதான். அப்போ சும்மா உட்காந்துருப்பீங்க, நீங்கள் அங்கே போய் இந்த தேங்க்யூவிங்க மறந்துட்டு சொந்த கதை பேசுவீங்க, இல்லை அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, நீங்க ஏதாவது கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ள சண்டை கூட வர வாய்ப்பு, பிரச்சனைகளை பத்தியே பேசிட்டு இருப்பா, நிச்சயமா அது வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் இல்லாம உங்களோட ஒத்து போறவங்களோட போங்க. அதே மாதிரி உடனே போயிட்டு உடனே வரணும்னு நினைக்காதீங்க, பொறுமையா போங்க. ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கிறப்பையும் வந்து தேங்க் தேங்க்ஸ் சொல்லுவோங்க. நீங்க பழனிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போறீங்க அப்படின்னா, யானைப்பாதை வழியா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வள்ளி சொன்னேன்னு ஒரு இடம் வரும். ஸோ அவங்கள போய் எப்பயுமே வந்து வீட்டுக்கார மாட்ட சொன்னீங்கன்னா அந்த வேலை வந்து சீக்கிரம் நடந்துடும். இது முருகனுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், மறுபடியும் வந்து இது வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. அங்க போய் அவங்கள்ட்ட மறுபடியும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு தேங்க்ஸ், இது எனக்கு வேணும், இது நடந்துரும் நான் நம்புறேன், எல்லாமே உங்களால இப்படிதான் நீங்க சொல்றோம். நீங்க ஒருத்தட்ட போய் அப்ரோச் பண்றப்ப எப்படி அப்ரோச் பண்ணா உங்களால மட்டும்தான் முடியும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆவீங்க இப்படி நீங்க கேட்கிறப்போ அவங்க அந்த ஆசோலேஷன்ல இருந்தா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இதேதான் வந்து கடவுளும். நீங்க முருகனை வந்து உங்க ஃப்ரெண்டா பார்க்கலாம், இல்லைன்னா வந்து லவ்வரா பார்க்கலாம், இல்லைன்னா வந்து அப்பாவாக பார்க்கலாம், மகனாக பார்க்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம். பிலீஃப் தான், நீங்கள் எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அப்படி பார்க்கலாம். ஸோ பார்க்குறப்போ நீங்கள் செஞ்சுதான் ஆகணும், அது உங்களோட கடமை அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நடந்தோம். அதே மாதிரி நீங்கள் மேலே மலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா பொது தரிசனத்தில் போக பாருங்கள். ஆப்வியஸாக கூட்டம் இல்லாத நேரத்தில் போகிறது நல்லது, ஏன்னா நேருக்கு நேரம் நீங்கள் வந்து முருகனை பார்க்க முடியும், அது ரொம்ப நேரம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி வெளியே வந்தோடனே அங்கே சிவபெருமான் இருப்பார். உங்களுக்கு சப்போஸ் வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, ரொம்ப நாளாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் தள்ளி 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 போயிட்டுருக்குன்னா அந்த சிவபெருமான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார். அங்கே சவுத் வெஸ்ட் கார்னரில், அந்த மலையோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து போகர் சமாதி இருக்கும். அந்த போகர் சமாதியில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மன் இருப்பாங்க, மரகதலிங்கம் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து அது நிறைய பேர் அவசரத்தில் வந்து கவனிக்க மாட்டாங்க, ஆனால் மரகதலிங்கம் கேட்டீங்கன்னா அவங்க காமிப்பாங்க. புவனேஸ்வரி அம்மனையும் வந்து இவங்க தான் போனே சொல்லுவாங்க. அங்கே இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு யூனிவர்ஸ் என்னன்னு தெரியல, இந்த ஜென்ரேஷன் வந்து யூனிவர்ஸை நம்புவாங்க, ஆனால் யூனிவர்ஸ் எப்படி உணர்றது உண்மையாக பொய்யான்னு. நீங்கள் கூட்டம் இல்லாத நேரத்தில் அங்கே போய் ஒரு 10 மினிட்ஸ் உட்காருங்க, உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அந்த போகர் சமாதியில் நிச்சயமாக உணர முடியும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பழனியில் இருக்கக்கூடிய பழனியில் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நான் போய் அனுபவிச்சு சொல்கிறேன், இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். பட் ஆனால் அங்கே வந்து கூட்டம் இல்லாத நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து பாருங்கள், நீங்கள் உணர்வீங்க, நிச்சயமாக உணர்வீங்க. முடிச்சுட்டு வர்றப்போ ஆப்வியஸாக இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திருவாவணன் குடின்னு ஒன்று இருக்குது அங்கே பழனியிலே, அதுதான் ஃபஸ்ட்டு போகணும், அதுதான் 3வது படை வீடு, அங்கே போய் நீங்கள் கும்பிட்டு தான் வந்து போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் இதுக்கு முக்கியமான விஷயம் யார் கூட போகிறோன்றது முக்கியம். அவங்க அவசர அவசரமான 4 மணிக்கு பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆப்வியஸாக அவங்க நல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம விஞ்சில் போயிடலான்னு சொன்னால் அங்கே தேவையில்லாமல் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. ஆப்வியஸாக உங்களால் முடியல, உங்களுக்கு வந்து நடக்க முடியாதுன்னா நீங்கள் விஞ்சில் போகிறது நல்லது. பட் உங்களால் முடியும், உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நடந்து போகிறது நல்லது. அங்கே எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மலையாளிஸ் திரும்பி 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 வந்துகிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா முருகன் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அவங்கள நான் பெருமையாக சொல்கிறேன்னு இல்லை, பட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆப்வியஸாக ஒரு மாதத்துக்கே நல்லா தான் வந்துடுவாங்க. ஸோ அது அவங்களும் வந்து ப்ராசஸ் தான், அதே ப்ராசஸ் நம்மளும் ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கும் கிடைக்கும். ஓகே, நீங்கள் சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும், தேங்க்ஸ் கிவிங்கோடு இருக்கணும், தயவுசெய்து தப்பானவங்களோட போகக்கூடாது. அதாவது ஆல்ரெடி டைம் ஆச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு பர்சனோட போகாமல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பர்சனோட போகணுன்னு. நம்ம இன்பிட்வீனில் நிறைய விஷயங்கள் பழனியை பற்றி பேசும்போதே தமிழ் கடவுளான முருகனை வழிபடுறதுக்குன்னு வழிமுறைகள் இருக்கா, இல்லை முருகன்கிட்ட எப்படி நம்மளோட வேண்டுதலை வைக்கலாம், அதன் மூலயமா அடையக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது என்னென்ன? ஸோ ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக, ரொம்ப வந்து முருகன் வந்து அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் லவ்வராக பார்க்கலாம், தம்பியாக பார்க்கலாம், அண்ணனாக பார்க்கலாம், இல்லை அப்பாவாக பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ பார்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் உரிமையில் கூட
கோவப்பட்டு கூட பேசலாம் அந்த மாதிரி. இது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நீங்களும் வந்து உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. மேபி வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கொடிமரம் இருக்க முருகன் கோயிலுக்கு செவ்வரளி பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 9 தடவை உங்களால் முடிஞ்சால் சுற்றுங்க. இது தொடர்ந்து மறுபடியும் 9 வாரம் நான் மறுபடியும் எல்லாமே வந்து ப்ராசஸ் தான் நிற்பேன். ப்ராசஸ் தான். ஸோ 9 வீக்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக வந்து அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அங்கே போகிறப்பே வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை கிடச்சிருச்சு, அது உன்னால தான் சாத்தியப்பட்டது, நன்றி. இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். ஓகே, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரை கொடிமரம் இருக்க முருகன் கோயில் செவ்வரளி பூ கிடச்சதுன்னா முடிஞ்சிச்சுன்னா வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணுறது. திரும்பி வந்து 9 வாரம் 9 தடவை சுத்தலாம். இன்ஃபேக்ட் 9 தடவை சுத்த முடியும்னா ஒரு 15-20 மினிட்ஸில் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்து இருக்கலாம். அங்கே என்னென்னா அங்கே நீங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதில் செட் ஆகிட்டே இருப்பீங்க, அந்த எனர்ஜி பில்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த எனர்ஜி வந்து ஒவ்வொரு பீரியட் வந்து உங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் வீடு வேணும்னாலும் சரி, குழந்தை வேணும்னாலும் சரி, இல்லை கல்யாணம் நடக்கணும்னாலும் சரி, நிறைய பேர் வந்து 1st வாரம் போவாங்க, 2nd வாரம் போவாங்க, 3rd வாரம் போக முடியாது. பட் ஆப்வியஸாக முடியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபேக்டர் தடுக்கும். நானும் சொல்கிறேன் என்னாலுமே போக முடியும், பட் இதெல்லாம் மீறி நான் போயே தீர்வேன்னு யார் போகிறாங்களோ அந்த ப்ராசஸை நம்புகிறாங்களோ அவங்க நிச்சயமாக நல்லா நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு இறை வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விஷயம், அதை எப்படி நம்ம ப்ராப்பராக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும், தமிழ் கடவுளான முருகனுக்கு எப்படி நம்ம வேண்டுதல்களை வைக்கலாம், எப்படி முறைப்படி வேண்டலாம் அப்படிங்கிறத பல விஷயங்களை மகேஷ் சார் நம்மளோட ஷேர் பண்ணிட்டாரு. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஆன்மீகம் இறைபக்தி ஜோதிடம் சார்ந்த பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம உங்களுடைய ட்ரெண்ட் பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.